சேகர், எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? இவ டவுட் கேட்டாலும் ஏழரை கூப்பிட போறான்னு அர்த்தமாச்சே. அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரூத் ஆர் டேர் விளையாடும் போது அவங்க உங்ககிட்ட கேட்டாங்கல்ல உனக்கு என்ன பாடி டைப் பிடிக்கும்னு. நீ கூட ஹாக்லா ஷேப். நீயே நான் ஹாக்லா ஷேப் இல்ல, அப்ப உனக்கு என்ன அவ்வளவா பிடிக்காதா? அது ஜஸ்ட் கேம் டி. அது திடீர்னு கேட்டாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல, சும்மா அடிச்சு விட்டேன். இதெல்லாம பெருசா எடுத்துப்ப. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் தான் அழகா தெரியற. வேற யாரும் எனக்கு அழகெல்லாம் தெரியல, ஏன்னா நீ அவ்வளோ அழகு. நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப குண்டா இருப்பல, நீ கூட போட்டோஸ் எல்லாம் பாத்திருப்பியே. ஆமா, அதே மாதிரி இருந்தா நீ என்ன லவ் பண்ணிருப்பியா? பண்ணிருப்பேன். மறுபடியும் அப்படி ஆயிட்டா? அப்பயும் லவ் பண்ணுவேன். ஷேகர், நான் ஒரு பையனா இருந்தா நீ என்ன லவ் பண்ணிருப்பியா? பையனா? நான் ஸ்ட்ரைட் டி, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ லவ் பண்ணிருக்க மாட்டல? இதே நீ பையனா இருந்தா நான் லவ் பண்ணிருப்பேன், தெரியுமா? ஏய், நான் பையன் தான்டி. சும்மா ஏதாச்சும் சொல்லாத போ. என்னடா பண்ண நான் சொல்றேன் என்னடி பண்றது ஏதோ இல்லனா என்னடா ஆர்டர் போட்டுக்கலாம். சரி, ஓகே. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கும் சேர்த்து நானே ஆர்டர் போட்டுறேன். எனக்கு என்ன வேணுமோ எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இது ஃபெஸ்டிவல் டைம், தனித்தனியா ஆர்டர் போட்டா நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். என்னமோ பண்ணு. பீட்சாவா? பர்கர், பாஸ்தா. ஆர்டர் போட சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன இருக்கு? பசா மீல்ஸே போட்டுருவோம். அவசரப்பட்டுட்டோமோ? சேகர், ஆர்டர் போட்டியா? என்ன போடுறதுன்னு தெரியலடி, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் நான் வேணுங்கிறது. ஏண்டா, நான் உனக்கு மீல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். மீல்ஸா? மீல்ஸ் சாப்பிடறதுக்கு நான் வீட்லயே இருந்திருப்பேன்டி. அது மட்டும் இல்லாம நீ என்ன சொன்ன, உனக்கு வேணும்ன்றது நீ ஆர்டர் போட்டு, எனக்கு வேணும்ன்றது நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். இப்ப இப்படி பண்ற? அது இல்லடா, ஒரு அவசரத்துல ஆர்டர் போட்டேன். எனக்கு இப்ப அவ்வளவு பசிக்கல, லைட்டா பீட்சா மாதிரி சாப்பிடணும். அதான் லைட்டா பீட்சா மாதிரியா? நீ என்னமோ பண்ணு, நான் இந்த மீல்ஸே சாப்பிட்டுக்கிறேன். ஆனா ஷனா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லடி. எனக்கு பொறுமையே இல்லனால பொறுமையா போறேன். நீ பண்றதும் தப்புதான்டா. உனக்காக அவ எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிருக்கா? அவ்வளவு போயிட்டு பொறுமையாளதான்னு சொல்லியிருக்க. நீயும் கொஞ்சம் மாத்திக்கணும்டா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா. அன்னைக்கு நைட் 2 மணிக்கு என்ன பண்ண தெரியுமா? டேய், நைட் 2 மணிக்கு அப்படி என்னடா ஆச்சு? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அது என்னாச்சு தெரியுமா? சோ, அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? டேய், ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். நீ வேற டயர்டா இருக்குன்னு சொன்னல. ஆபீஸ்க்கு வேற சீக்கிரம் போணும். நீ போய் தூங்கு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே பேபி, தூங்கலாமா? ஹே, என்ன உடனே போற? இல்லடி, நீதான் தூங்கலான்னு சொன்ன. போ சொன்ன உடனே போயிடுவியா? இல்ல இல்ல, லவ் ஸ்டார்டிங்ல நானே போன வைக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு 2 நிமிஷம் இருமா, ஒரு 5 நிமிஷம் இருமா, பேசிட்டு போ அப்படின்பே. இப்போ நான் பாய் சொல்றதுக்கு முன்னாடியே நீ போன வைக்கிற என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எவ்வளவு நேரம் பேசலாம், நீ பேசு, நான் கேக்குறேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு யாரும் என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. பாய். ஏய், இல்ல இல்ல இல்ல. என்ன பிளாக்கே பண்ணிட்டா?
ஆனா ஷனா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நீ ஏன் போ சொல்வியா, அவன் போனதுக்கு அப்புறம் ஏன் போனேன்னு சண்டை போடுவியா? அவனை பாரு, எவ்வளவு பாவமா இருக்கான். இவனை போய் யார பாவம், இவனா பாவம், இவனா பாவம், என்ன அடிக்கிற? ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? ரெண்டு நாள் மாடி அப்படி என்னதாண்டா பண்ண? நான் பண்றதெல்லாம் அவளுக்கு தானே தப்பா தெரியுது. அவளே சொல்லுவா, இவ என்ன பண்ணா தெரியுமா? சொல்லு. நடந்துக்கிறா லவ்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும். இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் தான்டா. அவ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி லவ் பண்றா, நாம தானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். மச்சி நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான்டா இருக்கு, ஆனா என்னால தான ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நீ செம்ம மச்சி, எப்படி நான் வாழை இவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ற? மெயின்டைன்லாம் இல்ல மச்சி, நீ சொல்ற நான் சொல்லல. ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணு சொன்னல, அது எனக்கு கொஞ்சம் சொல்லு மச்சான். போய் சொல்றேன், போய் சொல்றேன். இவதான் என் பேச்சு கேட்க மாட்டேன், காரும் என் பேச்சு கேட்க மாட்டேன். நான் இன்னும் போல, நான் என்ன சைக்கோடா சைக்கோடா, என்ன பண்ணி ட்ரிக் யூஸ் பண்றானே, ட்ரிக் யூஸ் பண்றானே, என்ன ஐக்கிரா நீ சொல்றா, நீ வரடா என்ன சொல்றா, என்ன ட்ரிக்னு கேட்ட சொல்லு, என்ன ட்ரிக்னு கேட்ட சொல்லு, கேட்ட சொல்லு. டேய் அது என்ன ட்ரிக்டா, எனக்கு அப்புறமா சொல்றா. அவனுக்கு சொல்வியா? அவனுக்கு சொல்வே, என்ன ட்ரிக்னா அவனுக்கு சொல்வே. ரெண்டு நாளா கேட்டு இருக்க, எனக்கு சொல்ல மாட்டேன். நீ என்ன அவள எடுக்குறது? அவனுக்கு சொல்வே, விடு. இப்படி டெய்லி சண்டை போடுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுக்க கூடாது. என்ன சொன்ன? இல்ல ரெண்டு பேரும் ஏன் கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க கூடாதுன்னு கேட்டேன். பிரேக்? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கால ஃபோன் பண்ணு. எதுக்கு ஃபோன் பண்றா? ஏய் பண்றா, ஏய் பண்ணிட்டா முடிஞ்சு. ஹலோ, ஏ ஹலோ ஹலோ, ஆஷிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? ஆமா. நீ அவ கூட ஒரு மாசம் பிரேக்ல இருக்க இருக்க பிரேக்ல ஒரு மாசம் எங்க கூட எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இருக்க நல்லா போயிருந்த சொல்றா அவகிட்ட. அட ஏன்னு கேக்குறேன். ஏனா அவ ஒரு சைக்கோ, அவ ஒரு மெனிபுலேட்டர். ரிலேஷன்ஷிப் வந்து ஹலோ ஹலோ பேபி, நான் சைக்கோலால பேபி, இவதா சைக்கோ. நான் உன்னை கூப்பிடுறேன், நல்லதே சால்வ் பண்ண நான் கூப்பிடுறேன், இரு. சும்மாதான் பேபி, நான் சைக்கோல பேபி, இதான் பேபி சைக்கோ, பேபி நம்ப பேபி பேபி.